நேர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் பவளமல்லி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூ வந்து சிவனுக்கு உகந்தது, சிவபெருமானுக்கு மகாதேவனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பூ. என்ன பூ இது? பவளமல்லி. இந்த பவளமல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிக ஹைட்டு வளரக்கூடியது, புதத்தன்மையுடையது, பசுமையான நிறத்தை உடையது. இது வந்து பூக்கள் வந்து தலையாக கொட்டும். இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அப்படி கொட்டிகிட்ருக்கோம். சிலர் வந்து துணி போட்டு விற்பாங்க, துணி போட்டு காலையில் எடுத்து அது சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல உகந்தது. நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நிறைவேறதுக்காக இந்த பூ வந்து அர்ப்பணிக்கலாம். நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளம் போகும்போது இந்த பூ எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் 100% வந்து நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் மருத்துவ குணமும் உண்டு. என்ன மருத்துவ குணம் உண்டு? எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஜுரம் சம்மந்தப்பட்டது, ஜுரம் வந்து பலகை உண்டு. அதில் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம், யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு ஜுரம், குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. அப்படின்ன வியாதினா ஜுரம் சம்மந்தப்பட்ட வியாதி, இந்த கபஜுரம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மேலே இங்கே ஏறி போச்சுன்னுவாங்க, இது இங்கே மேலே ஏறிச்சு ஜென்னி வச்சுக்கிச்சு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து இது பழம் வலிக்குது, வேத்து கொட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி அனைத்து வகையான ஜுரத்துக்கும் இந்த இலை, பவளமல்லி இலை, ஒரே ஒரு 10 இலையை போட்டு நசுக்கி தினமும் ஒரு வயத்தில் அருந்தி வந்தால் எந்த ஜுரமாக, டெங்கு ஜுரமாக இருக்கட்டும், அது மலேரியாவாக இருக்கட்டும், கப ஜுரமாக இருக்கட்டும், அது என்ன விஷக்காய்ச்சலாக கூட இருக்கட்டும், என்ன காய்ச்சலாக இருக்கட்டும், இது கரெக்டாக வந்து தினமும் 5 நாள் சாப்பிட்டு வந்தால் எல்லா விஷத்தன்மையும் முறியும், எல்லா ஜுரமும் முறியும். பலமான வாழ்க்கை நம்ம தேவைப்படுமானால் இதை தினமும் 5 இலையை செய்து தண்ணியில் கொதிக்க வைத்து தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் நம்மளுக்கு அனைத்து வகையான ஜுரமும் ஒரே வாரத்தில் நம்மளை விட்டு விலகும். அதனால் பவளமல்லி வீட்டுக்கு ஒரு செடி வளர்ப்போம், நன்மையை பெறுவோம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் கேள்வி கேட்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலும் மேலும் நாங்கள் ஒரு வீடியோ போகிறதுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். வணக்கம்.